காலிஃப்ளவர் 65 செய்ய போறோம். இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு சின்ன சின்னதா, ரொம்ப பெருசில்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டு காலிஃப்ளவர்லாம் எடுத்து அதில் போட்டுருக்கோம். அந்த காலிஃப்ளவர்லாம் அந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் இருக்கு புழுவெல்லாம் கீழே இறங்கிரும். அப்புறம் பார்க்கலாம். வச்சு இப்போ வந்து எடுத்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். காலிஃப்ளவருக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன். தேவையான அளவு சால்ட்டு. மைதா 1/2 டீஸ்பூன். மாவு 2 டீஸ்பூன். கடல மாவு 2 டீஸ்பூன். 2 சிட்டிக்கு வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கணும், இல்லைன்னா தேவையில்லைன்னா அதை வந்து எடுத்துருங்க. எல்லாத்தையும் வந்து இதை வந்து கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றிடாதீங்க, வேணால் ஊற்றிக்கலாம், இப்போ வேணாம். இது எல்லாமே எல்லா பக்கம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் காலிஃப்ளவர் வந்து இந்த மாவு சரியாக ஒட்டலை, அதனால் 1 டீஸ்பூன் எல்லாத்துலேயும் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் வந்து கடல மாவு, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் தொளிக்கணும். தண்ணி ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, லைட்டாக இந்தளவுக்கு தொளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு கால் மணி நேரம் கழிச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வறுக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ காலிஃப்ளவரை ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். காலிஃப்ளவரை இப்போ எடுத்துடலாம். அடுத்ததையும் பொரிச்சு எடுத்துடலாம். எடுத்தாச்சு. வறுத்துதாச்சு. இந்த வீடியோஸ்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அமைங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.